தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுக்கின்ற முடிவு இந்திய அரசியல் முடிவு, இந்திய மக்களுக்கான நன்மை முடிவு. விடுதலை சிறுத்தை கூட்டணி இந்தியா கூட்டணி இருப்பதற்கு காரணம் இந்திய மக்களுடைய நன்மைக்காக. நான் ஓப்பனா சொல்றேன், பாஜக பாமக இல்லாமல் நாங்கள் தனித்து தான் இருக்கிறோம் அப்படின்னு கொள்கை ரீதியாக அறிவித்தால், ஒருவேளை எடப்பாடி அறிவித்தால் நீங்க கூட்டி போக வாய்ப்பு இருக்கா என்ன? நாங்கள் வாய்ப்பே இல்லை. நாங்கள் திமுக கூட்டணி பலமா இருக்கு, எங்க கூட்டணி வெற்றி வாய்ப்போடு. ஏழு மணி என்ன சொல்றாங்க, நாங்கள் தான் பெரியார் அண்ணாவளியில் ஜெயலலிதா வழியில் பயணிக்கக்கூடிய கொள்கை. பெரியார் அண்ணாவளி மயிர வாயில வந்து எனக்கு அவங்களா இவ்வளவு கயிறு கட்டிருக்காங்க. பெரியார் விழுந்தீங்க, பெரியார் வழியில் வந்தவங்க இவ்வளவு கயிறு கையில ரெண்டு பக்கமா என்னங்க பேசுறீங்க? பாட்டாளி கட்சியோ பாஜக இருக்க நிலை இருக்க மாட்டேங்கிறத கோட்பாடு. நாங்க ஒரு கோட்பாடு இருக்கோம், அண்ணா திமுக அப்படி கோட்பாட்டு அளவுல பாஜக வெளிவரல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். போத கோட்பாட்டு அளவுல கொள்கை ரீதியா பிரிஞ்சாங்களா எடப்பாடி சொல்லுங்க? அதையும் சொல்றாங்களே, அண்ணாவை இழிவுபடுத்தி விட்டா அதனால பிரிந்தம். ஏண்டா முட்டாப்ப இல்ல, அம்மாவை இழிவுபடுத்தினாங்கடா. புரட்சி தலைவி அம்மான்னு சொல்றீங்கல்ல, அந்த அம்மாவை இழிவுபடுத்தினாங்களா? நீங்க நாடகங்களையும் உங்க தலைவர் வரவேற்று பேசியிருக்காரு, எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க பூரா அமித்ஷாவோட கையில இருக்காங்க, பிஜேபி முடிவுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை இன்னும் பாஜக அறிவிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அண்ணா திமுக பாஜக முடிவு என்பதே ஒரு நாடகங்கிறோம். என்ன சொல்றீங்க? அது ஒரு நாடகம். ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவுக்கு பெருவாரியான மக்கள் எதிர்ப்பு நிலையில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். முக்கியமா தமிழ்நாட்டு அரசியல் சூழல என்ன சரியா சொல்ல வேண்டுமா, தமிழ்நாட்டு அரசியல் வாணிகள் வந்து நிறம் மாறிக்கொண்டு இருக்கிறது. யார் எப்பொழுது எந்த பக்கம் போவார் என்று கூட தெரியவில்லை. அதன் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா பிஜேபியும் இப்போ அதிமுக பிரிந்திருக்கிறது. இந்த சூழலில் வந்து விசிக வந்து கிட்டத்தட்ட அதிமுக போக போகிறதாக எல்லா பக்கமும் ஒரு பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. அதற்கு ஒரு முன் உதாரணம் போல உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய திருமாவளவனை ஃபோனில் விசாரித்திருக்கிறார். என்ன எது வேறு மாற வாய்ப்பு இருக்கிறதா? தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக சனாதன சக்திகளோடும் சாதியவாத சக்திகளோடும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியோடவும் பாரதிய ஜனதாவோடும் கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு தொடர்ந்து பல மேடைகளில் வலியுறுத்தி வர்றார். குறிப்பாக தமிழக அரசியல் சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. அதற்கு முழு காரணம் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்பு, தலைவர் எழுச்சி தமிழுடைய பிரச்சார பயணங்கள். அதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி விட்டு வெளியே போவோம், இந்த கூட்டணி வந்து சிதையும் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் சும்மா ஏதோ வந்து போகிற போக்குல பேசிட்டு போறதுதான். இல்லை சார், எல்லா பக்கமும் அப்படியே இருக்கு. அதிமுக போகும்போது ஒரு நலம் விசாரிப்புங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடியோட திருமாவளவன் நிக்கிற போஸ்ட்லாம் எக்கச்சக்கமா சேராயிட்டு இருக்கு. நீங்க ஒரு நலம் விசாரிப்பு எங்க கட்சியிலே சில பேர் சமூக ஊடகத்துல தலைவர் எழுச்சி தமிழர் யாரெல்லாம் நலம் விசாரிக்கிறாங்களோ அவங்கள கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு 4 நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு. அந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் எல்லாரும் நலம் விசாரிக்கிறாங்க, அதை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தலைவரை ஃபோன் பண்ணி நலம் விசாரிச்சிருக்காரு. இது ஒரு நலம் விசாரிப்பாக தான் ஒழிய இது கூட்டணிக்கு அச்சாரம் கிடையாது. தமிழக அரசியல் சூழல் என்னன்னா, இந்த நலம் விசாரிப்பை தொடங்கி வச்சதே தலைவர் எழுச்சி தமிழர் தான். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது முதல் முதலாக போய் அந்த அம்மையாரை சந்தித்து நலம் விசாரித்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் தான். பார்த்து பார்க்க போனது அதுக்கப்புறம் எல்லா தலைவரும் போனாங்க. அப்ப இந்த ஒரு பண்பாட்டை ஸ்டாலின் போயிருக்காரு இல்லையா? ஆமா, இந்த பண்பாட்டை உருவாக்குனது அவர் தான், அண்ணா எழுச்சி தமிழர். ஆமா, அந்த அடிப்படையெல்லாம் வந்து எல்லாரும் நலம் விசாரிக்கிறாங்க தலைவரை. அது வரவேற்கத்தக்கது தான். ஆனா அதனால கூட்டணி வந்து உடையும், கூட்டணி சிதையுங்கிறது அப்பத்தமானது. ஏன்னா இன்றைக்கு இந்தியா கூட்டணிங்கிறது 20 கட்சிகளில் விடுதலை சிறுத்தையும் ஒரு கட்சியாக இருக்கு, அதில் முதன்மையாக கட்சியாக இருக்கு. இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய பிரச்சாரணி செயலாளராக தலைவர் எழுச்சி தமிழ் அறிவிச்சிருக்காங்க பிரச்சார பயணத்துக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்தியாவில் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், எங்களை வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு மாநில லெவலில் சுருக்கு பார்க்குறீங்க நீங்கள், அதுதான் தப்புங்கிறோம். நாங்கள் இந்தியா கூட்டணியை வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் தலைவர் எழுச்சி தமிழர் கடுமையாக உழைப்பார், இருப்போம், விடுதலை சிறுத்தையில் உழைப்போம். பிஜேபி விட்டு ஆத்ம பிரிந்த உடனே அடுத்த பேச்சை பண்ணி திரும்பாத இல்லை, நீ அப்ப ஏதோ நெருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அப்படி கிடையாது. நீங்க நாங்க சொன்ன முழக்கத்தின் அடிப்படையும் கேட்கிறாங்க, பாஜகவோடையும் பாமகவோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு நாங்க பேசியிருக்கோம்ல,
அந்த அடிப்படையில் தான் இதை பேசுகிறாங்க ஒழிய இதில் வந்து உண்மை கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அண்ணா திமுக பாஜக முறிவு என்பதே ஒரு நாடகங்கிறோம். என்ன சொல்கிறீங்க? அது ஒரு நாடகம். ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவுக்கு பெருவாரியான மக்கள் எதிர்ப்பு நிலையில் இருக்காங்க, சனாதன எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க. பாஜகவை மக்கள் வெறுக்கிறாங்க, பாஜக தமிழ்நாட்டு அரசியல் எடுபடாது. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோடு கூட்டணி இருந்தால் அதிமுகவும் பின்னடை ஏற்படும். 40 தொகுதியில் ஒரு தொகுதியில் வர முடியாது அதிமுக பாஜகவோட இருந்தால். அப்போ அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா நாம் வெளியேறி ஒரு அரசியல் பண்ணோம்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர் ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, யார்? அதிமுக. ஆனால் அதிமுகவுடைய நாடகம் என்பது இன்னும் 2-3 நாள் அம்பலப்பட்டு போயிருவாங்க. என்ன சொல்றீங்க? நீங்க நாடகங்களையும் உங்க தலைவர் வரவேற்று பேசியிருக்காரு, எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க பூரா அமித்ஷாவோட கையில இருக்காங்க, பிஜேபி முடிவுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை இன்னும் பாஜக அறிவிக்கல. இன்னைக்கு கூட கூப்பிட்டதாகவும் தலைவர் நாங்க வரவேற்கிறோம், பாஜக கூட்டணி இருந்து அதிமுக வெளியே வரவேற்கிறோம், ரைட், ஓகே. ஆனால் பாஜக என்ன அறிக்கை விட்டுருக்கு இந்த முறிவை பத்தி? என்ன சொல்லுது பாஜக? பாஜக வந்து பகிரங்கமா வந்து அதிமுக கூட்டணி சொல்றாங்களா? தமாக வாசனும் கிருஷ்ணசாமி போன்றவங்களாம் நாங்க சேர்த்து வைப்போம் அப்படின்றாங்களே, ஜாயின் பண்ணி உட்பட இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, தேமுதிக இருக்கு, அந்த கூட்டணி இருந்தவங்க இன்னும் அமைதியா இருக்காங்களே. ஆனால் இது வந்து அமித்ஷாவோட முடிவு. அமித்ஷா இன்னொரு முடிவு பண்ணுவாரு, ஓபிஎஸ் கூப்பிடணுமா, தினகரனை கூப்பிடணுமா, சசிகலா கூப்பிடணுமான்னு இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்கு. இந்த அரசியல் என்பது இவங்கெல்லாம் இணைக்கிற வேலை. யார? இந்த அதிமுக பிரிஞ்சு நாளா இருக்காங்கல்ல, இவங்களை இணைக்கிறதுக்கு வேலை தான் அரசியல் பண்றாங்க. இதுக்குள்ள வந்து அதிமுக எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு, இதுதான் உண்மை. நீங்க 4 பேர் சேர்ந்து வாங்கன்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு, நாங்க 4 பேர் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு. இப்ப இவங்க 4 பேர் ஒன்று சேர்க்கிற வேலை தான் அமித்ஷா பாத்துக்கிட்டு இருக்காரு மறைமுகமா. அப்படிதான் பிஜேபி தூக்கி போட்டு அப்படி பார்த்தா கூட இன்னமும் நாட்டம் நல்லா பண்றான்றீங்க, நேரடியாக கேக்குறேன், இன்னமும் பிஜேபி நாட்டம் நல்லா பண்ணுது? கண்டிப்பா நாட்டம் பண்ணுது. கட்டாயம் எடப்பாடி நடிக்கிறார், எடப்பாடி நாடகம் போடுகிறார். ஆனால் கட்டாயம் தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக பிஜேபிக்கு அடிமை தான். நான் பகிரமா சொல்றேன், இன்னும் சொல்றேன், அடிமை தான். ஆனா எங்கள்ட்ட இன்டிஜன் இருக்கு, இடி இருக்கு, எல்லா ஐடி இருக்கு, எல்லாமே இருக்குது. இதுக்கு மேல அதாவது அண்ணாமலை நேரடியாக சொன்னாரு, அதெல்லாம் தாண்டி நீங்க அறிவிச்சிருக்காங்கல்ல. நீங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு? எங்கள் தேசிய தலைமை முடிவு செய்யுங்கிறாரு இந்த கூட்டணி முடிவை பத்தி. வானதி சீனிவாஸ் என்ன சொல்றாங்க? எங்க தேசிய தலைமை முடிவு செய்யுங்கிறாங்க. அப்ப தேசிய தலைமை தான் முடியும் சொல்லிய எடப்பாடி முடிவு செய்ய முடியாது. எடப்பாடி யார் அறிக்கை விட்டது, யார பேச வச்சாரு? முனுசாமியை பேச வைக்கிறாரு, ஜெயக்குமார் பேசினாரு, ஜெயக்குமார் பேச வைக்கிறார். சொல்லு, முனுசாமி ஜெயக்குமார் எடப்பாடி பேசுறாரா? கோட்பாட்டளவு கொள்கை ரீதியா பிரிஞ்சாங்களா எடப்பாடி? சொல்லுங்க. அதையும் சொல்றாங்களே, அண்ணாவை இழிவுபடுத்தி விட்டா அதனால பிரிந்தோம்ன்றாங்க. ஏண்டா முட்டாப்ப இல்ல, அம்மாவை இழிவுபடுத்துனாங்கடா. புரட்சி தலைவி அம்மான்னு சொல்றீங்கல்ல, அந்த அம்மாவை இழிவுபடுத்துனாங்களா? அறிவு கிட்ட ஒரு பேசுறது, அண்ணாவை பேசினாங்க, நாங்க வந்துட்டு வெளியேறோம் சொல்லிட்டு உங்க அம்மாவை பேசினார்ல. அம்மானா ஊழல் தான் அவங்க, என்ன எங்க அம்மாவும் சொன்னார்ல அண்ணாமலை. அப்ப எங்க அப்ப வெளியே வரல நீங்க? அப்ப யார் அமித்ஷா கையில நீ கீழே நீங்களா காலை மேல நீங்களா? இப்பயும் போயிட்டு அமித்ஷா சந்திக்க முடியாம நட்டா சந்திச்சு வந்திருக்காங்களே, எல்லாமே நாடகம். இவருடைய நாடகம் என்பது தேர்தல் கணக்கில் எண்ணிக்கை தான், சீட்டு பெறம் தான். நீங்க ஒரு மாதிரி யோசிக்கிறீங்களா? நீங்க வந்து கூட்டணிக்கு ஏன் யோசிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது பாமக உள்ளே வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் இல்லையா? பாமக அங்க அதிமுக ஒட்டுமொத்தம் நீ போகாம இருக்கீங்களோ? பாமக எங்க இருந்தாலும் இருக்க மாட்டோம், ஒண்ணு. ரெண்டாவது, பாட்டாளி கட்சியோ பாஜக இருக்க நிலை இருக்க மாட்டேங்கிறது எங்க கோட்பாடு. நாங்க ஒரு கோட்பாடு இருக்கோம், அண்ணா திமுக அப்படி கோட்பாட்டு அளவுல பாஜக இருந்து வெளிவரல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். போத அரசியல் ரீதியாவோ கோட்பாட்டில் வெளியிருந்தாங்களா? அண்ணாமலைகிட்ட இருந்து பிரிஞ்ச காரணம் முறிவு என்பது தனிநபர் பிரச்சனை. எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கான தனிப்பட்ட ஒரு அரசியல் காரணம் தான் பிரிஞ்சிருக்காங்க. கொள்கை அளவுலையோ கோட்பாட்டு அளவுலயோ பிரியவில்லை. இன்றைக்கு வரைக்கும் நான் கொள்கை அளவில் பிரிஞ்சு சொல்ல சொல்லுங்க. வேலுமணி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தான் பெரியார் அண்ணாவளியில் ஜெயலலிதா வழியில் பயணிக்கக்கூடிய கொள்கை. பெரியார் அண்ணாவில் மயிர வாயில் வந்து எனக்கு அவங்களா இவ்வளவு கேட்டுருக்காங்க. பெரியார் விழுந்தீங்க, பெரியார் வழியில் வந்தவங்க இவ்வளவு கயிறு கையில ரெண்டு பக்கமா என்னங்க பேசுறீங்க? நியாயம் வேலுமணி வாயிலே பெரியார் வந்து போறாங்க. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டு சூழல் பெரியாரை பேச வச்சிருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். பெரியாரை பேசாமல் நாடாளுமன்றத்தில் ஓட்டு வாங்க முடியாது, அப்படி சூழலை உருவாக்கியிருக்கோம். என்னதான் அதுவும் திராவிட கட்சி தானுங்க, அவ்வளவு திராவிட கட்சி ஏத்துக்க முடியாதுங்க. திராவிட கட்சிங்கிறது திராவிட கழகத்துக்கு மட்டும் ஏத்துக்க முடியும், திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் ஏத்துக்கலாம்.
ஆனால் அண்ணா திமுக லிஸ்ட்ல கொண்டு வர முடியாது. நீ என்ன சொல்றீங்க, உங்களுக்கு பாமக பிரச்சனையா பாஜக பிரச்சனையா? எங்களுக்கு ரெண்டுமே பிரச்சனை. ரெண்டுமே பிரச்சனையா? ரெண்டுமே பிரச்சனை தான். ஏனால் ரெண்டுமே தமிழக அரசியல இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சிகள். அதில் அதிமுக வந்து இன்றைக்கும் பாஜகவுடைய அடிமையாக செயல்படுறாங்கிறது, மறைமுகமாக செயல்படுறாங்கிறது உண்மை. நீங்க என்னைக்கு நீங்க தேர்தல் நேரத்தை இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்? பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட அத்தனை பட்ஜெட் அத்தனை வந்து பிரச்சனைகளுக்கும் அதிமுக கையெழுத்து போட்டுருக்கு. முக்கியமான தேர்தல் 2024 தேர்தல் கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்லணும்னாக்க பிஜேபியோட வாழ்வாசம் வாங்குற ஒரு தேர்தல். அதுல வந்து கூட்டிட்டு வெளியேறாங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? எடப்பாடிக்கு இந்த 24 தேர்தல் ஒரு விஷயமே இல்லை, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அவர் நோக்கம் வந்து 26 தான். அவர் சிஎம் கணக்கில் இப்பயே இருக்காரு, அவர் நாடாளுமன்ற கணக்கு கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். முத இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சின்ன சின்ன அமைப்புகளை கூட்டணி வச்சுட்டு கூட வந்து அவர் தனிச்சு கூட போட்டிடலாம் பிஜேபி விட்டு. ஏனென்றால் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் மற்ற தலித் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தோடு வாக்குகளை தக்க வைப்பதற்காக எடப்பாடி ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி பிஜேபி லாபி இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். பிஜேபி லாபி பண்ணும். இருந்தவங்க கருத்து சொல்ல முடியல. யாரு கருத்து சொல்றா? யாரு கருத்து? ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி கருத்து சொல்ற ஆளுகளை பாருங்க. வாசன் சொல்றாரு, வாசன் வாசன் ஓட்டு போட ஆள் இல்ல, வாசன் ஓட்டு போட ஆள் இல்லைங்க. அவங்க அப்பா மக்கள் தலைவர் மூப்பட நல்ல மனுஷன், வாசன் யார் ஓட்டு போடுவா? அப்போ நீ என்னென்ன சொல்கிறவங்க யாருன்னு பாருங்கள். அப்போ அமித்ஷா மோடி போன்றவர்கள் மீண்டும் எடப்பாடியை சரி பண்ணி இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவாங்க. கட்டாயம் அதுக்கு முயற்சி நடக்கும். இவங்களும் ஒரு 2-3 சீட்டு கொடுத்தா போய் விழுந்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ பலவீனமாக அதிமுக இருக்குது. சரி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், பாஜக பாமக இல்லாமல் நாங்கள் தனித்து தான் இருக்கிறோம் அப்படின்னு கொள்கை ரீதியாக அறிவித்தால், ஒருவேளை எடப்பாடி அறிவித்தால் நீங்கள் கூட்டி போக வாய்ப்பு இருக்கா என்ன? நாங்கள் வாய்ப்பே இல்லை. நாங்கள் திமுக கூட்டணி பலமா இருக்கு, எங்க கூட்டணி வெற்றி வாய்ப்போட இருக்கு. இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாடு இந்திய அரசியல் தீர்மானிக்க போகுது. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு போகணும்? நாங்க பலவீனம் தான் போகலாம், நாங்க பலமா இருக்கமே. இல்ல, உங்க கட்சியில சில பேர் வந்து கொஞ்சம் லைட்டா சாதகமா பேசுற மாதிரி இருக்கு, அதனால கேக்குறேன். இல்ல, சாதகமா பேசுறேன்னா அரசியல் ரீதியா தமிழ்நாடு சொல்லி பேசுவாங்க. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுக்கின்ற முடிவு இந்திய அரசியல் முடிவு, இந்திய மக்களுக்கான நன்மை முடிவு. விடுதலை சிறுத்தை கூட்டணி இந்தியா கூட்டணி இருப்பதற்கு காரணம் இந்திய மக்களுடைய நன்மைக்காக. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நாங்க வந்து சீட்டுக்காகவோ இல்ல பேரத்துக்காகவோ இந்திய கூட்டணி ஆதரிக்கல. ஒரு சனாதன மதவாத சக்திகளை இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்தணும். அப்ப அந்த அப்புறப்படுத்தணும்னா இந்தியா கூட்டணி இந்தியாவில் வெற்றி பெறணும். அதுக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு விடுதலை சிறுத்தை கட்சி இப்பவும் தோழமையோடு இருக்கும், பலமாக இருக்கும். எங்க கூட்டணிக்கு தான் வந்து கமலஹாசன் போன்றவர்கள் பாமக எல்லாம் துண்டு போட்டு இருக்காங்க. நாங்க எங்கும் துண்டு போடல, நாங்க துண்டு போடுற அவசியங்கள் வேணாம். ஒருவேளை இல்ல இல்ல இல்லங்க, ஒருவேளை நான் கேட்கல, ஒருவேளை ரெண்டு வேளை கிடையாது, ஒரே வேளை தான். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான், இந்தியா கூட்டணி தான், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான், ஒரே கூட்டணி தான். நீ சொல்றீங்க அதே வேளை, ஒருவேளை பாமகவை திமுக சேர்த்து கொண்டா? பாமகவை திமுக சேர்க்காது, சேர்க்க நாங்கள் விடமாட்டோம், சேர்க்க நாங்கள் விடமாட்டோம். அவங்க சொல்றாங்க, நாங்கள் பழைய சமூக நீதி கொள்கைக்கு வருகிறோம், திமுக சமூக நீதி கொள்கையாக இருக்கிறது, இனிமேல் நாங்கள் சாதிவாதம் பேச மாட்டோம், சமூக நீதி கொள்கை ஒன்றிணைஞ்சு வந்தா அரசியல் எதுவும் நடக்கலாம்ல. தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் பாட்டாளிம கட்சியை எங்க வைக்கணும்னு தெரியும், விடுதலை சிறுத்தை கட்சி எங்க வைக்கணும்னு தெரியும். தமிழக அரசியல் வரலாற்றில் 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த 10 ஆண்டு காலம் விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு பயணிச்சிருக்கோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் சீட்டு எண்ணிக்கை சொல்லும்போது முதல் ஆளாக தேர்தல் கூட்டணி கையெழுத்து போட்டவர் தலைவர் எழுச்சி தமிழர். 6 சீட்டோட 6 சீட்டு கையெழுத்து போட்டவர் தலைவர் எழுச்சி தமிழர், மற்றதுதான் எல்லாமே வந்தாங்க. அப்போ அந்த கூட்டணியை ஊக்குவிப்பிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலு சேர்க்க வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் உறுதுணையாக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது பாட்டாளி கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்து கொண்டிருந்தது 10 ஆண்டு காலமாக. இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு நினைக்குது. அந்த ஒட்டுணி வேலையை
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களை விடுதலை சிறுத்தைகளை எங்களை கைவிட மாட்டார்கள். தலைவர் எழுச்சி தமிழருக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுத்திருக்காரு. நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கைவிட மாட்டோம். இந்த கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு கடுமையாக வெற்றி உழைக்கும். 40-40 திராவிட முன்னேற்ற கூட்டணி எடுப்போம், இது உறுதி. 40-40 தான் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு. இந்த அரசியல் மாற்றத்தை விரும்பாத சில ஊடகங்கள் இந்த கூட்டணி எப்படியாவது சிதைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த மாதிரி தலைப்பு செய்தியெல்லாம் போடுறாங்க. எடப்பாடி பேசிட்டாரு திருமாவளவனுடன் அப்படின்லாம் போடுறாங்க. இந்த ஊடகங்கள் தான் பரப்புறாங்க ஒழிய தலைவர் தெளிவாக இருக்காரு. திமுக கூட்டணி தான் எங்களுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி தான் எங்களுடைய கூட்டணி. நன்றி சார். நன்றி.